ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அமுதா பலவ்லாக்ஸ். ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் வந்து சாட்டர்டே நாங்கள் வந்து ட்ரிப் போகிறக்காக கிளம்பிட்டோம். வெதர் நல்லாயிருக்கு. டைம் பார்த்திங்கன்னா 9:00 ஆகுது. ஸோ இங்கே வந்து கார்னிஷ் ஐலாண்ட், டர்சி ஐலாண்ட் சொல்லிட்டு ரெண்டு ஐலாண்ட் இருக்குது. ஸோ அதை பார்க்குறக்காக கிளம்பிட்டோம். நாங்கள் இது வரைக்கும் போகலை, இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ கார்னிஷ் ஐலாண்ட் பார்த்திங்கன்னா 1900s வந்து பிரபு தான் அதை வச்சுருந்தாரு. கார்னிஷ் ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா ஜப்பானீஸ் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டன் இருக்குது. ஸோ அது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. போய் நம்ம பார்க்கலாம். அது போக டர்சி ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா கேபிள் கார் யூஸ் பண்ணி தான் நம்ம போக முடியும். இங்கே வந்து கேபிள் கார் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்போவுமே நீங்கள் ட்ரிப் போயிட்டே இருக்கீங்களே வேலைக்கு போக மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி. இங்கே வந்து மண்டே டு ஃப்ரைடே தான் வந்து ஒர்க்கிங் டேஸ். அதாவது ஸ்கூல் ஆகட்டும் ஆஃபீஸ் ஆகட்டும் 5 days தான் ஒர்க்கிங் டேஸுங்க. சாட்டர்டே சண்டே எப்போவுமே வந்து லீவாக தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ நாங்கள் எங்கேயாவது ட்ரிப் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா வீக்கெண்டில் தான் வந்து பிளான் பண்ணுவோம். அதுவும் வெதர் நல்லா இருந்தால் மட்டும்தான் போவோம். லாஸ்ட் 2 weeks பார்த்திங்கன்னா எங்கேயுமே போகலை. ஸோ 9:30 வந்து டன்ஸில் வந்து எல்லோரும் வெயிட் பண்ண சொல்லி அப்புறம் வந்து எல்லோரும் வந்த வரவும் நாங்கள் கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து டன் ஷாப்பிங் சென்டர் பார்க்கிங் ஏரியாவில் பார்க் பண்ணிவிட்டு எல்லோரும் வர்றதுக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ எல்லாருமே வந்தாச்சு. இப்போ வந்து டன்ஸ்லேருந்து நம்ம கிளம்பி கார்னிஷ் ஐலாந்துக்கு போயிட்டுருக்கோம். டன் ஸ்டோர்ஸ்லேருந்து கிளென்காரிப், இது வந்து வெஸ்ட் கார்க்கில் இருக்குது கிளென்காரிப் அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ அங்கே தான் நம்ம போகணும். அதுக்கு பார்த்திங்கன்னா டன் ஸ்டோர்ஸ்லேருந்து 1 hour ஆகும் கிளென்காரிப் போகிறதுக்கு. நம்ம அங்கே கிளென்காரிப் போயிட்டு அங்கேருந்து கார்னிஷ் ஐலாண்டுக்கு போட்டில் போகணும். கிளென்காரிப்பில் நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து போட்டில் போய்க்கலாம். போட்டில் போகிறதுக்கு வந்து முன்னத்து நாளே வந்து புக் பண்ணியிருந்துருக்கணும். நாங்கள் வந்து புக் பண்ணிட்டோம் முன்னத்து நாளே. ஸோ வந்து ஒருத்தங்களுக்கு பார்த்திங்கன்னா 12 euros, குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ரேட்டு தான் இருந்துச்சு, 12 euros. போட்டில் போகிறக்காக புக் பண்ணிட்டோம். ஸோ இங்கே நாங்கள் வந்து 11:30 போகிற மாதிரி புக் பண்ணியிருந்தோம். காலையில் 11:30 நாங்கள் 11:15 வந்து அங்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கே ரீச் ஆன வரை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் போட் வந்துடுச்சு, நாங்கள் கிளம்பி போகிற மாதிரி இருந்துச்சு. பார்த்திங்கன்னா சம்மர் டைமில், அதாவது வந்து ஏப்ரல்லேருந்து ஒரு செப்டம்பர் வரைக்கும் தான் இந்த மாதிரியெல்லாம் ட்ரிப் போக முடியும். அதுவுமே சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா 1 week பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும், வெதர் நல்லாயிருக்கும். 1 week பார்த்திங்கன்னா மழை வந்துடும். ஸோ மழை டைமில் வந்து நம்ம வந்து பிளான் பண்ண முடியாது. வெதர் நல்லா இருக்கும்போது மட்டும்தான் பிளான் பண்ணி போக முடியும். இதே இந்தியாவில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கோயிலுக்கு போகலாம், ரிலேஷன் வீட்டுக்கு போகலாம், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இங்கே அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. வெளியில் போனால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வீட்டுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும், லோன்லியாக ஃபீல் பண்ணுவோம். வெதர் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம லோன்லியாக ஃபீல் பண்ணுவோம். எப்போ வந்து நம்ம இந்தியா போவோம் அப்படிங்கிற திங்கிங்கே இருக்கும். ஸோ கிட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போய் ஃப்ரெண்ட்ஸ்களோடு இருந்தால் தான் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காகத்தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம கிளென்காரிப் வந்து ரீச் ஆயாச்சு. இங்கே வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து போட்டில் கார்னிஷ் ஐலாந்துக்கு போயிடலாம். ஸோ காரை பார்க் பண்ணிவிட்டு போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே கடல் வந்து உள்வாங்கிடுச்சு. ஸோ போட்லாம் பார்த்திங்கன்னா அதாவது தரையில் நிற்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த இடத்துல தான் நம்ம வந்து காரை பார்க் பண்ண போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய போட் நின்றுட்டுருந்துச்சு. அது கடல் உள்வாங்கிட்டதுனால தண்ணி அதிகமாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் இங்கெல்லாம் வந்து கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிட்ஸுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுத்துட்ருந்தோம். எல்லோரும் சாப்பிட்ருந்தாங்க. இங்கிருந்து தான் நம்ம வந்து கார்னிஷ் ஐலாண்டுக்கு வந்து போட்டில் போக போகிறோம்.
ஸோ நாங்கள் போகிறதுக்கான போட் வந்து இன்னும் வரல. ஸோ அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ப்ளூ கலர் போட்டில் தான் நாங்கள் வந்து கார்னிஷ் ஐலாந்துக்கு போக போகிறோம். ஸோ போட் வந்துடுச்சு, இன்னைக்கு கிளம்ப வேண்டியதுதான். எல்லாருமே வந்து போட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ போட்டில் போகிறதுனால வந்து மாஸ்க் போடணும். ஸோ எல்லாருமே மாஸ்க் போட்டுட்டு போயிட்டுருக்கோம். கிட்ஸு பார்த்திங்கன்னா போட்டில் போகிறது, ஃபஸ்ட் டைம் தீவுக்கு போகிறோம் அப்படிங்கிற ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. அதே மாதிரி எனக்குமே வந்து நான் ஃபஸ்ட் டைம் தீவுக்கு ஒரு தீவுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. எல்லாருமே பேக் சைடு வந்துட்டாங்க, ஃப்ரண்ட் சைடு யாருமே உட்கார்ல. வேடிக்கை பார்க்குறதுக்கு வந்து சௌகரியமாக எல்லாருமே பேக் சைடு வந்துட்டாங்க குட்டீஸ் எல்லாமே. போட் கிளம்பிடுச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் போகிறக்கு அந்த அலை அடிக்கிறது அதெல்லாமே வந்து பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த வியூ எல்லாமே பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த போட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த கடலில் திட்டு மேலே வந்து ஒரு அஞ்சாறு சீல் வந்து ஒவ்வொரு திட்டுலேயும் வந்து நிறையா சீல் படுத்துட்டு இருந்துச்சு. பார்த்திங்கனாவே தெரியும் ஒரு அஞ்சாறு சீல் வந்து அப்படியே மேலே வந்து ஹீட் வாங்குறக்காக வெளியில் வந்து படுத்துட்டு இருந்திருக்கு அந்த திட்டு மேலே. ஸோ அந்த இடத்துல போகும்போது போட் டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக வந்து கிட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப மெதுவாக போனாங்க. ஒரு 15 மினிட்ஸ் அந்த டைமுக்குள்ளேயே நம்ம வந்து கார்னிஷ் ஐலாந்துக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம இறங்க வேண்டியதுதான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கார்னிஷ் ஐலாண்டுக்கு போகிறதுக்கு என்ட்ரன்ஸு. போட்லேருந்து நம்ம இறங்கி வரும்போது என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். போட்லேருந்து நம்ம இறங்கி வந்த உடனே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் ஒருத்தங்க வந்து எப்படி போகணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. நம்ம இங்கே வந்து சேஃப்டி மெஷர்லாம் வச்சுருக்காங்க, நம்ம ஹேண்ட் சானிடைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய்க்கலாம். இங்கே வந்து ஒரு மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்கு முன்னாடி ஒருத்தங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க நீங்கள் எங்கெங்கே போக முடியும், எங்கே விசிட் பண்ணி பார்க்கலாம், கிட்ஸ் எல்லாம் எப்படி வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக கூப்பிட்டு போகணும், ஸ்லிப்பரியாக இருக்கும் ஒரு சில இடங்களில் அங்கெல்லாம் மெதுவாக போகணும் அப்படிங்கிற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. அதை கேட்டு நம்ம போய்க்கலாம்.
இது பார்த்தீங்கன்னா இத்தாலியன் கார்டன். ஸோ பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த பிளேஸு. ஒரு அரண்மனை மாதிரி, ஒரு அந்தப்புறம் அப்படின்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு மூவி ஸ்பாட் மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்களே பாருங்கள். ஸோ இந்த அறைக்குள்ளே போக முடியல, டோர் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, உள்ளே போக முடியல, வெளியில் மட்டும்தான் எடுத்தோம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பிரபுக்கள்லாம் இந்த மாதிரியான சூப்பரான பிளேஸில் வாழ்ந்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற செடி, இந்த மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வச்சுருக்காங்க, ஒன்றை வந்து பாதுகாத்து வளர்த்துட்டு வந்துட்ருக்காங்க. நாங்களும் அங்கே நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டோம். வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த பில்டிங்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு தெப்ப குளம் மாதிரி இருந்துச்சு. அந்த குளத்துக்குள்ளே ஒரு ஸ்டாச்சு, அதாவது நாங்கள் நிற்கிறோம் பாருங்கள், அதே போஸில் அந்த ஸ்டாச்சு இருந்துச்சு. ஸோ நாங்களும் வந்து அதே போஸில் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபோட்டோ சீனிக்கான பிளேஸ் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ அங்கெல்லாம் நின்று வந்து நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாங்கள் ஜூஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து எல்லோரும் சாப்பிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதைத்தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா பிரைஸ் ஹவுஸ். இது வந்து 1910 1953 வரைக்கும் பிரைஸ் ஃபேமிலி வந்து இதில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. 37 ஏக்கர் கொண்ட இந்த தீவில் வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ 1953 அப்புறம் வந்து இதை வந்து பிரைஸ் ஃபேமிலி வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க இந்த தீவை. ஸோ 1953 பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து இதை எடுத்து நடத்திட்டு வராங்க. இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் வந்து அப்படியே இருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த கிளாஸ் டோர் வழியாக பார்த்தோம். ஒரு சிலது வந்து நமக்கு பார்க்க முடிஞ்சது, ஒரு சிலது வந்து தெரியல. அந்த தீவுக்குள்ள பாத்தீங்கன்னா வாட்ச் டவரும் இருக்கு. ஸோ இந்த தீவுக்கு யாராவது வந்து எதிரிங்க வராங்க அப்படின்னாக்க இந்த வாட்ச் டவர்லேருந்து நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்காக வாட்ச் டவர் வச்சுருக்காங்க இங்கே. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த வாட்ச் டவர்.
அந்த வாட்ச் டவர்லேருந்து நீங்கள் வந்து அந்த தீவு சுற்றியுமே நல்லா வந்து வியூ பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த வாட்ச் டவர் வந்து கட்டமைச்சிருக்கு. ஸோ வாட்ச் டவர்லேருந்து எடுத்த ஃபோட்டோ தான் இது. அந்த வாட்ச் டவருக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே எடுத்தோம். ஸோ அதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து காலையில் நம்ம கார் பார்க் பண்ண இடத்துக்கே நம்ம வந்துட்டோம். கார்னிஷ் ஐலாந்துலேருந்து திருப்பி ரிட்டர்ன் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா 2:30 ஆகிடுச்சு. இன்னும் வந்து சாப்பிடல. ஸோ நம்ம அப்படியே கார் எடுத்துகிட்டு போகிற வழியில் ஒரு நல்ல பிளேஸாக பார்த்து உட்காந்து சாப்பிட்டு நம்ம டர்சி ஐலாந்து கிளம்ப வேண்டியதுதான். கார்னிஷ் ஐலாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ட்ராவலுக்கு அப்புறம் வந்து ஒரு இந்த மாதிரியான பிளேஸில் தான் சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த பிளேஸை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட வியூ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ போகிற ரோடு தான் அந்த சைடு பார்த்தீங்கன்னா வர வழி. நாங்கள் வந்து இந்த சைடு வந்து ஒரு கார் பார்க் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இந்த இடத்த சூஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கோம். எங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 4:00 வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour போகிற மாதிரி இருக்கும் டர்சி ஐலாண்டுக்கு. ஸோ இப்போ வந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம். அயர்லாந்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து வெளியே US இந்த மாதிரி நிறைய இடம் பெயர்ந்துட்டாங்க. ஸோ எதனால் அப்படின்னா 1870 வந்து இவங்க வந்து மெயினாக வந்து உருளைக்கிழங்கு மட்டும்தான் வந்து அதிகமாக சாப்பிட்ருப்பாங்க. உருளைக்கிழங்கு தான் அவங்களுக்கு வந்து முக்கியமான உணவுன்னு சொல்லலாம். ஸோ அந்த உணவில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கில் வந்து ஒரு பூச்சி மாதிரி தாக்கி அது வந்து உருளைக்கிழங்கு வந்து அதிகமாக விளையாமல் போயிடுச்சு. அதனால் பஞ்சம் வந்து நிறைய பேர் வந்து நிறைய இடத்துக்கு இறந்துட்டாங்க. நிறைய பேர் இறந்துட்டாங்க, நிறைய பேர் வந்து வெளியில் வந்து இடம் பெயர்ந்துட்டாங்க. ஸோ 1920 தான் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சுதந்திரம். நம்ம இந்தியா மாதிரியே இந்தியாவில் எப்படி வந்து ஆங்கிலேயர் ஆட்சி பண்ணாங்க, அதே மாதிரி வந்து அயர்லாந்துலேயும் வந்து ஆங்கிலேயர் வந்து அடிமைப்படுத்திட்டு இருந்தாங்க. 1920 தான் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம டர்சி ஐலாண்டுக்கு வந்தாச்சு. இது வந்து வெஸ்ட் கார்க்கில், இதுவும் வெஸ்ட் கார்க்கில் தான் இருக்குது. ஸோ நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு கேபிள் காரில் நம்ம வந்து அந்த சைடு தீவுக்கு போக வேண்டியதான். நம்ம அந்த பக்கம் இருக்கிற வந்து டர்சி ஐலாண்ட் தீவுக்கு போகிறோம். ஸோ இந்த சைடு வந்து நம்ம வந்து கேபிள் காருக்கு வந்து டிக்கெட் வாங்கணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 euro, சின்ன கிட்ஸுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 5 euros வாங்குகிறாங்க. அதுபோக ஒரு 2 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் வந்து டிக்கெட் வாங்கலைங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேபிள் காரை தான் வந்து இங்கே ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த இங்கே அந்த ப்ளூ கலர் அந்த பில்டிங்கில் தான் வந்து நம்ம டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வாங்கிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணணும். நம்மளுக்கு முன்னாடி இருந்தாங்கன்னா அவங்க போனவரை தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த சைடு போனோம்னா அங்கெல்லாம் வந்து தீவுலேருந்து வந்து பார்த்துட்டு வந்தாங்கன்னா அவங்கள வந்து ரிட்டர்ன் கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ ஒரே கேபிள் கார் யூஸ் பண்ணி தான் அந்த சைடு போயிட்டு இந்த சைடு வந்துட்டுருக்காங்க. இந்த கேபிள் காரில் பார்த்திங்கன்னா 6 adults போக முடியும். ஸோ நாங்கள் வந்து 2 families ஒரு ட்ரிப்பில், மறுபடி 2 families வந்து செகண்ட் ட்ரிப்பில் வர மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து 4 adults 4 kids 8 பேர் வந்து ஒரு கேபிள் காரில் ஒரு ஃபஸ்ட் ட்ரிப்பில் போனோம். ஸோ அந்த மாதிரி தான் போய்க்க முடியும். அடல்ட்டாக இருந்துச்சுன்னா 6 பேர் ஒன்றா போய்க்கலாம். கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டாங்க. நம்ம வந்து கடலுக்கு மேலே நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு. அதே சமயத்தில் கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு.
நாங்க வந்து அந்த சைட்ல இருந்து ஒரு கடலை கடந்து ஒரு தீவுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த தீவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 6:00 இருக்குது. அப்போ தான் வந்து இந்த தீவுக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு நாளே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து பார்க்க முடியும். ட்ரெயிலெல்லாம் இருக்கும், நம்ம வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப தூரம் நடக்கலாம். இங்கே வந்து ஒரு கிராமமே இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த தீவில் ஒரு கிராமமே இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஏதாவது திங்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னாக்க இந்த கேபிள் கார் யூஸ் பண்ணி தான் ஏதாவது திங்ஸ் எல்லாம் வாங்கிக்க முடியும். இந்த வழியாக தான் அவங்க வந்து ஏதாவது வாங்குறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் இந்த வழியாக தான் போக முடியும். ஸோ இந்த வழியாக போனோன்னா ஒரு கிராமமே இருக்குது. நாங்கள் வந்து ரொம்ப தூரம் போகல, கொஞ்சம் தூரம் மட்டும் பார்த்துட்டு இந்த சைடு வந்துட்டோம். இதோட வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இங்கிருந்து நாங்கள் அந்த ட்ரெயிலில் வந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் நடந்துட்டு ஒரு அந்த கிராமத்தை பார்த்தோம். நான் வந்து பக்கத்தில் போய் வீடியோலாம் எடுக்க முடியல, ஸோ லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். இதோட வந்து இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை.